இந்த விழாவை நல்ல முறையில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியதற்காக கல்லூரி முதல்வருக்கு, அதை மாணவர் குழு பேட்டர் டிஜி பான்சன் அவர்களுக்கும் இதற்கான நன்றியை கேட்கிறேன். நான் 38 வருடங்கள் இங்கே வேலை செய்த பணியினாலே 38 நிமிஷமாவது உங்களோடு பேச வேண்டும். ஆகையினாலே நீங்கள் சற்று பொறுமையாக இருந்து எனது பேச்சை கேட்பே நடிப்பேன். மாணவர்களுக்கான அறிவுரையை சொல்லுவது எனது கடமை. முதலாவது, ஒன்று, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் மாணவர்களே. இரண்டாவது, கடவுள் பயத்தோடு இருங்கள். இந்த ரெண்டையும் செய்யுங்கள். நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், மாணவர்கள் எல்லோரும் நல்லவர்கள். ஆனால் அந்த மாணவர்கள், அதாவது அரிசி எப்பொழுதும் நல்லதுதான், அது சமையல் நன்றாக வாரி வருவது விவாதம் என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு கடையிலும் சாப்பிடுவோம், சில கடையிலே நல்ல சாப்பாடு என்று சொல்வோம். ஆனால் சம்பா அரிசி எல்லா இடமும் சமைக்கப்படுவது, அந்த சமைக்கின்ற ஆட்களிலே தான் அந்த சமையல் அரிசி எவ்வாறு வெளிவருவது என்பது பொருள்படும். அதனாலே இங்கிருக்கின்ற மாணவர்கள் அத்தனையும் அரிசி மணிகள். அதை சமைக்கின்ற ஆசிரியர்கள், மாணவர்கள் பிழைவிட்டால் அதற்கு காரணம் ஆசிரியர்களே, எந்த விதமான தவறும் இல்லை. ஆகவே ஆசிரியர்களையும் குற்றம் சாட்ட வேண்டாம் என்றால் மாணவர்கள் நல்லவர்களாக மாறியிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாகிறீர்கள். அதுதான் நான் உங்களிடம் கேட்டேன். மற்ற இன்னும் ஒன்றை உங்களிடம் கேட்கின்றேன். நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள், வேண்டிய எந்தவற்றையும் செய்யுங்கள். சத்தம் போடுங்கள், குழப்படி வந்தீங்கள், சாப்பிடாமல் இருங்கள், படிக்காமல் இருங்கள், பார்த்தாலும். ஆனால் நீங்கள் செய்கின்ற ஒரு செயலால் இன்னொருவர் கவலைப்படுவாராய் இருந்தால் அந்த செயலை செய்யாதீர்கள். என்ன காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், செய்கின்ற செயலால் இன்னொருவர் கவலைப்படாமல் இருந்தால் அந்த காரியத்தை செய்யுங்கள். இதை உங்கள் தாரண மந்திரமாக வைத்திருந்தீர்களா இருந்தால் நீங்கள் உயர்ந்து வருவீர்கள், உங்கள் வாழ்க்கை நன்றாக வரும், வாழ்க்கை நலமாக இருக்கும். ஆசை வைத்தால் அது மோகம், அன்பு வைத்தால் அது பாவம், பாசம் கொள்வது பாவம், பழகி பிரிவது துயரம். நான் உங்களோடு பழகிவிட்டேன், பிரிவது துயரமாகத்தான் இருக்கும். நன்றி. எனது பேச்சு